ஐந்தாம் தலைமுறையினுடைய உபயோகமான மதிப்புக்குரிய மானிப்பாய் மக்கள் வங்கியினுடைய முதலமையாளர் கந்தசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மனதில் இருத்தி தமிழர் பண்பாட்டில் நன்றி சொல்வது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஆனால் நேரம் போதாது, இனி வரும் நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கிறதுக்காக எல்லாரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க நாங்கள் குறுக்க நின்று கொண்ட ஜனம் எங்களை கல்லால் எறியும். இருந்தாலும் நன்றி சொல்ல வேணும் என்ற ஒரு ஒரு கட்டம் இருக்கிறபடியால் கன நேரம் சொல்லாமல் ஓரளவாக சொல்லி சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி போட்டு நிப்பாட்டுறேன். பிரதமர் விருந்தினர் பேராக இங்கே வருகை தந்த பேராசிரியரின் சண்முகலிங்கம் அவர்களுக்கு முதல்கண் எனது நன்றியை தெரிவித்து, அடுத்து பிரதம பிரம்மஸ்ரீ எமது ஆசியுரை வழங்கிய பிரம்மஸ்ரீ விஸ்வேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கும், அடுத்து வரவேற்பு உரை நிகழ்ச்சிய தொண்டர் சபை தலைவர் சனந்தன் அவர்களுக்கும், வெளியூட்டுரை நிகழ்த்திய எமது நீதிபதி ஐயா திருநாக்கரசு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இசைப்புகளை வெளியிட்டு வைத்த தென்னிந்திய கலைஞர் முன்னிமேனன் அவர்களுக்கு முக்கியமாக எமது மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்து, அவருடன் வந்த தென்னிந்திய கலைஞர்கள் அவர்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, அடுத்து விசேஷ பிரதிகள் வாங்கிய எமது மதிப்புக்குரிய பிரமுகர்கள் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அத்தனை அன்புள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, நீங்கள் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கின்ற இந்த நிகழ்வினுடைய அடுத்த படத்துக்கு நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். எங்கள் மண்ணினுடைய புகழ்பெற்ற இசைக்குழுவினர் ஈழநல்லூர் ராபின்ஸ் இசைக்குழுவினுடைய பின்னணி இசையோடு தென்னிந்தியாவில் வருகை தந்திருக்கக்கூடிய ஸ்ரீகுமரன் இசைக்கலைஞரோடு இணைந்து இங்கே இந்த அரங்கத்தில் இசை வழங்க இசை வெள்ளமாய் பெருக்கெடுத்து பாய இருக்கின்றது. பாடகர் உன்னிமேனன் அவர்களுடைய இசை அரங்கம் இங்கே அரங்கேற இருக்கின்றது. பாடகர் உன்னிமேனன் அவர்களை உங்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்து வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. அவருக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு இசை உலகத்திலே ஒஸ்கார் விருதினை பெற்று எங்களுடைய தமிழனை பெருமை பெறச் செய்து வைத்திருக்கக்கூடிய A.R. ரகுமான் அறிமுகமான அதே திரைப்படத்திலே எங்களுடைய பாடகர் உன்னிமேனன் தன்னுடைய திரைப்பட பாடலோராக அறிமுகமாகியிருந்தார். ரோஜா திரைப்படத்திலே A.R. ரகுமான் அவர்களுடைய இசையிலே புது வெள்ளை மலை என்கின்ற பாடலோடு ஆரம்பித்த அவருடைய இசைப்பயணம், சாதாரண விஜய் என்ற பெயரோடு இருந்த அவரை உன்னிமேனனாக இசை உலகத்திலே உயர்த்தியது. பௌதீவிகள் துறை பிசிக்ஸ் துறையினுடைய ஒரு பட்டதாரியான அவர் அரசாங்கத்திலே மிக உயர்ந்த பதவியை வகித்து அந்த பதவியை இடைநடுவிலே நிறுத்திக் கொண்டு இசைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். இந்த நேரத்திலே தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறுபட்ட மொழிகளிலும் 500க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களையும் 3000க்கு மேற்பட்ட பல பாடல்களையும் தந்திருக்கக்கூடிய அற்புதமான அந்த இசைக்கலைஞருடைய முதலாவது பாடல் B.A. சிதம்பரநாத் அவர்களுடைய அமுதும் தேனும் என்கின்ற திரைப்படத்திலே ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருந்த பொழுதும் கால நெருக்கடி அந்த பாடல் இதுவரை வெளிவரவில்லை. ஆனால் திரைக்கு வந்த அவருடைய முதலாவது பாடல் தமிழிலே ரோஜா திரைப்படமாக இருந்தால் கூட அவருடைய மலையாளத்திலே வெளிவந்த பாடல் முதலாவது பாடலிலே எங்களுடைய இசைக்குயில் ஜானகி அவர்களுடன் சேர்ந்து தன்னுடைய முதலாவது பாடலை இந்த இசை உலகத்திற்கு அர்ப்பணித்திருந்தார். அது மட்டுமல்ல, இன்னொரு விதத்திலும் அவர் சிறப்பு பெற்றிருக்கின்றார்.